நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல கடையில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம மீறல இட்லி கறின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்கப்பா சார். நாங்கள் அதனால நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸை கிளம்பி வந்துட்டோம். உள்ளே போய் பார்த்தா எங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டான பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எங்ககிட்ட வெரைட்டி வெரைட்டியான இட்லியில் டிஷ் வச்சிருக்காங்க கடை, அதனால தான் இட்லி கறின்னு பேர் வச்சிருக்காங்க போல். ஸோ அதனால் வந்து எப்பவுமே சாப்பிட்ற சாம்பார் மாதிரி இல்லாமல் இட்லியில் ஸ்டஃப்டு இட்லி சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மட்டன் கீமாலாம் போட்டு வச்சிருக்காங்க, இதுமாரி இட்லியில் சிக்கன் கூட வச்சிருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் எப்படி சாப்பிட்டு பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டேஸ்ட் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இட்லி உப்புமா சூரிய வம்சம் படத்தில் வர மாதிரி இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா இது வந்து இது வந்து பரட்டலாங்க. இதுவும் அல்டிமேட்டாக தான் இருந்துச்சு. கூட வந்து காரக்கறி தோசை, அது சாப்பிட்டா அதுதான் இவங்களோட ஹைலைட்டான டிஷ்னு நான் சொல்லுவேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பீஸா இருக்கு, அதான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ரைஸ் பேஸ் பீஸா ஆவாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு கட் பண்ணி ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தா செம்ம சூடாக இருந்துச்சு. ஒரிஜினல் பீஸாவே தோக்கடிச்சிடும் போல அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஃபைனலாக வந்து இந்தமாதிரி கடையெல்லாம் உங்கள் ஏரியாவில் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல்.